ஒடிசாவில் உள்ள ஏபிஜே அப்துல் கலாம் தீவிலிருந்து அணு ஆயுதம் சுமந்து செல்லும் அக்னி 5 ஏவுகணை சோதிக்கப்பட்டது. இது இலக்கை துல்லியமாக தாக்கியது என ராணுவ அமைச்சகம் கூறியது. லேசான எடையுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளதால் இதற்கு முன் சோதித்த ஏவுகணைகளை விட இது அதிக தூரம் செல்லக்கூடியது. 5400 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள இலக்கை கூட துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது. உதாரணத்திற்கு இந்திய எல்லையிலிருந்து சீனாவின் தலைநகர் பெய்ஜிங் வரை செல்லும். கடந்த வாரம் அருணாச்சல பிரதேசத்தில் ஊடுருவ முயன்ற சீன ராணுவத்தை நம் வீரர்கள் விரட்டியடித்த சூழலில் அக்னி 5 ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.